ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து இப்போ சில விதைகள் நட போகிறோம். ஃபர்ஸ்ட் இப்போ வந்து முள்ளங்கி நடுறோங்க. அடுத்து நாம இங்கே வந்து நெட்டாக இந்த வட்டக்ரோ பேக் 5 இருக்கு. 5லேயுமே வந்து நிலக்கடலை நட போகிறோங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம நடுறது வந்து வெண்டைக்காய் விதைங்க. இது நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்து வச்சது நாட்டு விதை தாங்க. வெண்டைக்காய் வந்து நம்ம இவ்வளோ போடுறோம், நமக்கு வந்து எத்தனை செடி முளைக்கும்னு தெரியாது. சம்டைம்ஸ் நிறைய ஃபுல்லாக முளைச்சிரும், சம்டைம்ஸ் வந்து ஒன்று ரெண்டு தான் முளைக்கும். அதனால தான் நம்ம வந்து இத்தனை விதை போடுறோம். அதே மாதிரி இதை வந்து நாரா, அதாவது நாத்தா வந்து இதை வந்து எடுத்து நட முடியாதுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு க்ரோ பேக்கில் நிறைய வந்துருந்தா ஒரு ரெண்டு மூணு இதை பிடுங்கி கீழே போட்டுருங்க. இங்கே ஒயிட் க்ரோ பேக் இருக்குது, இதுலேயும் வந்து வெண்டைக்காய் விதை நடுறோங்க. அங்கே நட்டது போக மீதி இங்கே வந்து சின்ன க்ரோ பேக் க்ரீன் கலர் இருக்குங்க, இதுலேயும் நம்ம வந்து வெண்டைக்காய் விதை போட்டிருக்கோம்.
இங்கேயும் நம்ம வந்து மூணு ஒயிட் க்ரோ பேக் இருக்கு, இதுலயும் வந்து வெண்டைக்காய் விதை நட்டாச்சுங்க. இப்போ வந்து நம்ம இன்னொரு ரெண்டு ஒயிட் க்ரோ பேக்லேயும் வெண்டைக்காய் நட்டாச்சுங்க. மொத்தம் வந்து அஞ்சு ஒயிட் க்ரோ பேக், ரெண்டு வந்து க்ரீன் வந்து பெருசு, அதுக்கப்புறமா ஒரு குட்டி இதுங்க. மொத்தம் வந்து நம்ம வந்து எட்டு இதில் வந்து இதை வந்து நட்டுக்கோங்க வெண்டைக்காய். இப்போ வந்து இந்த க்ரோ பேக்கில் வந்து நம்ம வந்து வெங்காயம் நட போகிறோங்க. வெங்காயம் நடுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கிறணும். நெக்ஸ்ட் இந்த வட்ட க்ரோ பேக்லையும் வெங்காயம் தாங்க நடுறோம், இதுலேயும் தண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து இந்த க்ரோ பேக் சின்ன வட்ட க்ரோ பேக்ங்க, இதில் வந்து நாட்டு தக்காளி விதை போட போகிறோம். இது வந்து அதாவது நாற்று ஊற்றுறோங்க. இதில் வந்து அந்த இது நல்லா வளர்ந்த பிறகு பறித்து மற்ற க்ரோ பேக்லாம் நடணுங்க. நெக்ஸ்ட் இது வந்து கொஞ்சம் வட்ட பெரிய க்ரோ பேக்குங்க, இதுல வந்து இப்போ உருண்டை தக்காளி போட போறோம். நம்ம வந்து நாட்டு தக்காளி மண்ணு கூட கலந்து போட்டோம்ங்க, அதே மாதிரி தான் இந்த உருண்டை தக்காளியும் போடுறோம். நம்ம வந்து ஒவ்வொரு விதையும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி போடுறோம். வெங்காயம் வந்து தண்ணி ஊற்றிட்டு நட்டோம், இப்போ இது வந்து மண்ணு கூட கலந்து போடுறோம். நிலக்கடலை வந்து ஒவ்வொன்றா நட்டோம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து நட்டுக்கோங்க.
இப்போ நாம நட்டது வந்து புதினாங்க, ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி ஊத்திக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து வேர் இருக்கிற புதினாவை எடுத்துக்கோங்க, அதை வந்து நம்ம வந்து நட்டிருக்கோம், ரெண்டு நட்டிருக்கோம். இப்போ நம்ம இந்த தொட்டியில வந்து கத்திரிக்காய் விதை வந்து நாற்று ஊத்த போறோங்க. இப்போ நடுறது வந்து அவரை விதைங்க. மீதி அவரை விதை வந்து இந்த தண்ணி கேன்ல நடுறோங்க. எல்லாமே வந்து இந்த மண் கூட வந்து மண் புழுவரம் இந்த மண்ணை வந்து நம்ம வந்து வேற ஒரு க்ரோ பேக்ல இருந்து கொட்டியாச்சுங்க. நல்லா ஆற வச்சுட்டு வெயில்ல அதில் வந்து மண்புழுவரம், வேப்பம் பிண்ணாக்கு, கோகோபிட் ஏற்கனவே கலந்துருந்தா கலக்கலைங்க, புதுசாக போடுற மண்ணுக்கு மட்டும் கலந்துட்டு நாம் வந்து இந்த மண் எல்லாமே போட்டிருக்கோங்க. இப்போ நம்ம நடுறது வந்து இது வந்து வெள்ளரி விதைங்க. இப்போ நம்ம க்ரோபேக்கில் வந்து எல்லா விதையும் நட்டாச்சுங்க. ஃபுல்லாக வந்து இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி வந்து அப்படியே விடக்கூடாது. ஸோ அதனால் பூவாளியில் வந்து லைட்டாக விடணுங்க. நம்ம விட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து இது முளைக்கும் போது இதோட வீடியோ போடுறேங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு எப்படி விதை நடுறதுன்னு தெரிஞ்சிருக்கும், எது எதுக்கு தண்ணி ஊத்திட்டு நடணும், எது வந்து நட்டுட்டு தண்ணி ஊற்றணும், அதுக்கப்புறமா மண்ணு கூட கலந்து சில விதைகள்லாம் போட்டிருந்தோம் பார்த்துருப்பீங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.